இந்தியாவோட மிகப்பெரிய போக்குவரத்து நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் தான். அப்படி இருக்கும்போது சென்னை ரயில் நிலையத்தில் எலி தொல்லைகள் அதிகரிச்சிருக்கு. சரக்கு ரயில்களில் இருக்க பொருட்களை சேதப்படுத்தி அதிக பொருள் செலவை ஏற்படுத்தி வந்திருக்கு அந்த எலிகள். இதை சமாளிக்க ரயில்வே நிர்வாகம் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. கடந்த 3 வருஷமா ரயில்வே நிர்வாகம் சென்னையில் மட்டும் இருக்க எலிகளை பிடிக்க 5.89 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தெரிவிச்சிருக்காங்க. 2018-2019 ஆண்டில் 2636 எலிகளை பிடிச்சிருக்காங்க ரயில்வே நிர்வாகம். ஒரு எலியை பிடிக்க இவங்க சராசரியாக செய்த செலவுன்னு சொல்லப்படுறது 22,234 ரூபாய். சென்னை சென்ட்ரல், தாம்பரம், ஜோலர்பேட்டை ரயில் நிலையங்களில் மட்டும் 1715 எலிகள் பிடிக்கப்பட்டிருக்கு. 971 எலிகளை ரயில்வே பயிற்சி மையத்தில் பிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் பொதுமக்கள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எலிகளை பிடிக்க 5.89 கோடி ரூபாய் செலவு செய்வாங்களான்னு பலரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. வெறும் 3 ஆண்டுகளில் 5.89 கோடி ரூபாய், அதுவும் சென்னையில் மட்டுமே எலிகளை பிடிக்க செலவான செய்தி இப்போ ரொம்பவும் வேகமாக பரவிட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.